பாருங்க, செம்மையா அழகா சூப்பரா இருக்குது. பூ மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆயத்தி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் வச்சு 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செம்மையாக செஞ்சிடலாம். காலிஃப்ளவரில் கோபி மஞ்சூரியன் செய்வீங்க, அதே மாதிரி குருமா செய்வோம், நிறைய இருக்குது. ஆனால் 65 இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நான் முதல்ல நல்லா கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன், உப்பு போட்டு. இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இந்த கட் பண்ணி வச்சதை அலசி அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு கொதிக்க விட போகிறோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சாலே போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ரொம்ப அவிஞ்சிருச்சுன்னா நம்மளால் செய்ய முடியாது. இது கூட ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலிஃப்ளவர்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு பூச்சி குட்டி குட்டி குட்டியாக உள்ளே ஒளிஞ்சிருப்பார். இந்த மாதிரி சூடு ஏற்றினதும் அவங்க எல்லாம் செத்துடுவாங்க. நமக்கு நல்ல சுத்தமான காலிஃப்ளவர் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த டைமில் எடுத்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம், இல்லாட்டி இப்படி ஃபில்டர் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இது அவிஞ்சிருக்கணும், அதிகமாக அவியக்கூடாது. அதே மாதிரி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா அதை ஆற விட்டுடணும். அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் அதிகமாக அவியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, அது கூட அரை டீஸ்பூன் மிளகுத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் வந்து இதில் ஒரு முட்டை சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் முட்டை சேர்க்க தேவையில்லை. அது முட்டை இல்லாமல் அடுத்த வாட்டி செஞ்சுக்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கிட்டு செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் சேர்க்குறோம். நான் வந்து கிட்டத்தட்ட அரை கப் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக தான் சேர்க்குறோம். ஏன் அப்படின்னா, நல்லா அந்த மாவு அப்சர்வ் பண்ணி எடுக்கும் நம்மளோட காலிஃப்ளவர். ஏன்னா அதை நம்ம அவிச்சிருக்கோம் அந்த ஈரத்தன்மைக்காக. அதுக்கப்புறமா ஒரு 2 குழிக்கரண்டி அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை தனித்தனியாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க. சேர்த்து அள்ளி போட்டிங்கன்னா அப்படியே எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து பொறிஞ்சிடும். அது நல்லா இருக்காது பார்க்க. 65 என்ன, தனித்தனியாக இருக்கணும். அதுதான் 65. அடுப்பை மிதமானன்னா அதிகமான மிதமான மீடியமாக வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா பொரியும், உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு உங்களுக்கு கிடைக்கும் பொறிஞ்சு வெளியில் வரைக்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சோயா சாஸ் அதுக்கப்புறம் சில்லி சாஸ் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டைரெக்டாக பொறிச்சு எடுப்பாங்க. நாம் அப்படி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் வரைக்க நீங்கள் வெளியில் எடுத்துடணும். இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நான் வந்து ஒரு சின்ன துண்டே இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, இது ரெண்டையும் பொடுசாக நல்லா நறுக்கி சேர்த்துருக்கேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக நறுக்கியிருக்கணும். இதே மாதிரி தான் நீங்கள் நறுக்க, ஏன்னா ரொம்ப பெருசாக போட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட். அதோடு நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே காலிஃப்ளவரில் போய் இது எல்லாமே சேர்ந்துடும். இது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 கரண்டி எடுத்து சேர்த்துருக்குறோம். 1/4 டீஸ்பூன் போதுமானது. நல்லா இந்த வாசனை வர ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேருங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேருங்க. எண்ணெயில் அது நல்லா பொரியட்டும். நான் காய்ந்த கருவேப்பிலைகளே சேர்க்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் வந்து 2 பச்சை மிளகாவை பொடுசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கண்டிப்பாக ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இதில் தேவையில்லை பட் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் ரொம்ப முக்கியம். சிறிதளவு உப்பு, நம்ம முதலே உப்பு சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம், சிறிதளவு உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஆயிலில் மேரினேட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து வெளியில் போகும், தூளோட ஸ்மெல் எல்லாம். நான் வந்து இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ இதில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதை நான் இதில் சேர்க்குறேன். கலர் சேர்க்கலை. உண்மையாக சொல்லணுன்னா ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஃபுட் கலர் சேர்ப்போம். எனக்கு ஏதோ அதில் கொஞ்சம் ஈடுபாடு இல்லை. ஆனால் சில வேளையில் நெசசரி நம்ம சேர்க்க வேண்டிய நிபந்தனைக்கு உண்டாகும். அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நான் சேர்த்து செய்கிறேங்க. நான் இப்போ குங்குமப்பூவை வச்சு இந்த கலர் எடுத்துட்டேன்.
நல்லா சேர்த்தாச்சு. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு இப்போ நல்லா அதிகமான தீயில் வச்சிங்கன்னா தான் அது வந்து அந்த எப்படி சொல்கிறது, நம்ம கொஞ்சம் வதங்கின மாதிரி வராமல் ஃப்ரையாகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு உண்மையாகவே சொல்கிறேங்க. இதுக்கு ஒரு ஒரு ஐடியா கூட சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து இதை சாப்பிடும்போது தக்காளியை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி கூட சேர்த்து இதையும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நான் இப்போ கொத்தமல்லி தழைகளை பொடிசாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கிறேன். ஓகே, செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் நம்ம 65. நம்ம சிக்கன் எல்லாம் செய்வோம், பன்னீர்லாம் செய்வோம், பட் நம்ம காலிஃப்ளவரில் செஞ்சிட்டோம் அட்டகாசமாக. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.